வந்துட்டு வித்தியாசமான மசாலா அம்மிலேயே அரைச்சி நாங்கள் வந்து சங்கரா மீன் வறுவல் வந்து மொட்டை மாடியில் செஞ்சுருக்கோம். பசங்களோட சாப்பிட்றதுக்கு மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சங்கரா மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். மகேஷ் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி மகேஷ் அக்கா தான் ரொம்ப வித்தியாசமான முறையில் வந்துட்டு வறுவல் செஞ்சு காமிக்க போகிறாங்க. மசாலா எல்லாம் அம்மிலேயே அரைச்சி நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அம்மியில் வந்து என்னென்ன மசாலா எப்படி அரைக்கிறோம் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, சங்கரா மீன் வறுவலுக்கு தான் இப்போ வந்து மசாலா அரைக்க போகிறேன். மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன். இப்போ அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீன் வறுக்கிறப்ப வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா மீன் வந்து வாசமாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட டேஸ்டாகவும் இருக்கும். சங்கரா மீன் செய்யறதுக்கு மசாலா அம்மிலே அரைச்சிட்டு வந்துட்டோம். சோம்பு அதான் பாட்டியும் உதிக்கிறவங்க சங்கரா மீன் வறுவலுக்கு வந்து மசாலா வீட்லயே அரைச்சிருக்கோம். சோம்பு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாம் வந்து நம்ம அம்மிலேயே அரைச்சிதான் செய்யறோம். இந்த கருவேப்பிலை எல்லாம் வச்சு அரைக்கிறப்ப நல்லா டேஸ்டா இருக்கும். மீன் வறுவல் வந்து நல்லா வறுக்கிறப்பே நல்லா வாசமாவும் இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பாதி எலுமிச்சைப்பழம், தேவையான உப்பு, இதுதான் தேவையான பொருள். இப்போ மசாலாலாம் சேர்த்து நம்ம வந்து மீனில் பசைஞ்சு வச்சுக்கலாம். மசாலா வந்து நல்லா அம்மிலே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம்னு சொல்லலாம் இருக்கு. மகேஷ் அக்கா சொல்றது அரைச்சிட்டு வந்துட்டோங்கிற ரெண்டையும் சேர்ந்து அரைச்சிட்டு வந்தோம். மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு மசாலா, உப்பு, அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். லெமனோட சாரே போதும்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு பத்தலை, அதனால வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சுக்கலாம். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ
ஆயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் வாசம் வருது ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் மேடம் மீன் வறுவல் சாப்பிடலாமா ரெடியா இருக்கீங்க ரெடியாச்சா எனக்கு காய்ச்சல் அடிக்குது எனக்கே வாசம் அடிக்குதுன்னா எப்படி இருக்கு அதோட சேர்த்து சாப்பிட்ற மசாலாவோட அப்போ நல்லா இருக்கும் உரைக்கும் உரைக்காது காரமாக இருக்கு எப்படி இருக்குது சூடாக இருக்கு நான் முதல்ல டேஸ்ட் பண்ணுறேன் சொல்கிறேன் இங்கே கூட அம்மா கொஞ்சம் சாப்பிட்டு வைப்போம் அம்மா அதான் என்னடா இன்னும் கேட்கலன்னு பார்த்தேன் நீ கொடுக்க மாட்டேன் நீ எந்தமா கொடுப்ப நான் சாப்பிட்டுறாங்களா சாப்பிட்டு குடுக்காதடி சாப்பிட்றா நீ குடுக்காதடி சாப்பிட்றா இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பப்ளு சாப்பிட மாட்டான் அந்த மீன் கண்ணு தலைய சாப்பிடுவான் வறுத்த மீன் இன்னைக்கு தான் சாரு சூப்பராக இருக்கு கருவேப்பிலை நீ
மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பாட்டோட சாப்பிட்றதுக்கெலாம் பொறுமை இல்லை, அதனால் நாங்கள் மீன் வறுத்து அப்படியே நாங்கள் சாப்பிட போகிறோம் பசங்களோட. ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிடுச்சு. அவங்க மீன் பாதி மீன் நீங்கள் தானே சாப்பிட்டீங்க ரெண்டு பேரும். இப்பதான் பேச வருது ஏட்டா. உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.